ஹாய் குட்டீஸ், நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை தான் சொல்ல போறேன். ஒரு நாள் ஒரு சாமியார் ஒரு குரங்க வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த குரங்க அவர் சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி அதுக்கு செம்மையா ட்ரைனிங் கொடுத்துருந்தாராம். அப்போ அந்த சாமியாரை பார்க்க அவர் ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு வந்திருந்தாராம். அவருக்கு சாப்பிட போடலாம் அப்படின்னு நினைச்சு அவர் வளர்த்த குரங்க இலை போட சொன்னாரு அந்த சாமியார். அதுவும் வந்து அழகா வாழை இலை போட்டுச்சான். சாமியார் பக்கத்துல இருந்து ஒரு குச்சி எடுத்து அந்த குரங்க தலை மேல ஒரு அடி போட்டு சாதம் எடுத்துட்டு வந்து போடு அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னதெல்லாம் அந்த குரங்கு சரியா செஞ்சுதான். ஆனாலும் அதுக்கு அடி விழுந்துகிட்டே இருந்துச்சான். உடனே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு, ஏன் இந்த வாயிலா ஜீவனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அது வேலையை கரெக்டாக தானே செய்யுது அப்படின்னு சொன்னாராம். சாமி அசிச்சுக்கிட்டே அந்த குச்சியை ஓரமா வச்சாராம். கொஞ்ச நேரத்துல அந்த குரங்கு சாப்பிட்டுட்டு இருந்த அவர் தலைமையில ஏறி அவரை சாப்பிட விடாம தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சான். உடனே அவர் இந்த குரங்கு தொல்லை தாங்க முடியல, தயவு செஞ்சு ஒரு அடி போட்டு இது போக வைங்க அப்படின்னு சொன்னாராம். சாமியாரும் அந்த குச்சி எடுத்து அது தலையில ஒரு அடி போட்டாராம். குரங்கு ஒரு மூலையில போய் அமைதியா உட்காந்துச்சா. குட்டீஸ், இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம மனசும் இந்த குரங்கு மாதிரி தான். நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு நடக்குதுன்னு நினைச்சு இதை ஃப்ரீயா விட்டோம்னா இந்த குரங்கு பண்ண சேட்டையெல்லாம் பண்ணும். அதனால நம்ம மனசை எப்பவுமே கட்டுப்படுத்தி வாழணும்.